ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அடுப்பு பத்த வைக்காமலேயே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாம்பழ சீசன் வந்தாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மாம்பழம் வாங்கி அதை நல்லா பல்பியாக அரைச்சி நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஐஸ்கிரீம் செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த விப்பிங் க்ரீம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை எக் பீட்டர் வச்சு கை விடாமல் 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ண போகிறதில்ல, நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே விப்பிங் க்ரீம் நல்ல ஒரு டேஸ்டாக தான் இருக்கும், ஆனாலும் நம்ம மேங்கோலாம் அரைச்சி போடுறதுனால இனிப்புத்தன்மைக்காக நான் ஐசிங் சுகர் போடுறேன். ஐசிங் சுகர் உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையை பிடிச்சி போட்டுக்கலாம். சுகர் பவுடர் சேர்த்துன உடனே பீட் பண்ணாமல் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் சுகர் போட்ட உடனே விப்பிங் க்ரீம் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இது போல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி செய்யும்போது அமுல் ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்றது போல் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். இதில் நான் ஒரு 2 நார்மல் சைஸ் மாம்பழம் நல்லா பல்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியோ பாலோ சேர்த்தாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நான் மேங்கோ எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பேட்டுலா வச்சு கலந்துட்டுக்க போகிறோம். விப்பிங் க்ரீம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பு வந்துட்டு அந்தளவுக்கு திக்னஸாக இருக்காது, அதனால் ஒன்றுக்கொன்று அவ்வளோ சீக்கிரமாக மர்ஜ் ஆகாது. அதனால் ஸ்பேட்டுலா வச்சு நல்லா கலந்துடும்போது ஒன்றுக்கொன்று நல்லா மர்ஜ் ஆகி வரும். ஐசிங் சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவும் குறைவாகவும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா சில்லாயிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நைட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. காலையில் பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு கரண்டி வச்சு தான் நான் ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஸ்கூப் ஆகி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், நல்ல ஒரு மாம்பழ வாசனையோடு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாச்சு, அதனால இந்த டைமில் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க சம்மர் சீசனுங்கிறனால. அவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு மனசு திருப்தி, அவங்களுக்கும் சந்தோஷம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே மேங்கோ பல்ப் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.